ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி ஒரு சேல் போட போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணணும்னு இருப்பீங்க, அண்ட் இந்த டைம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சாம்சங் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி A80 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியலாக 48,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் ட்ராப்லாம் போயிட்டு ஒரு 41-42, சில டைமில் வந்து பேங்க் ஆஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 37,000-38,000 கிடச்சிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு மேசிவான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ நம்ம போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக் பண்ணோம் அப்படின்னா 42,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 23ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்படியே ஆஃப் ஆஃப் தி ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. 22,000 வந்து இதை செல் பண்ண போகிறதா வந்து பேனர் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த டைமில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது வாங்கலாமா இல்லை இதுக்கு வேறு ஏதாச்சும் சாம்சங் ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துகிட்டோம்னா, ஃபஸ்ட் வந்து பில்டு வந்து எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. சைடில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம், ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 3, பின்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் 6, என்ன காம்பினேஷன்னு தெரில. பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். கொரில்லா கிளாஸ்னால் நீங்கள் கீழே போட்டால் உடையாதுன்னா இல்லை, ஸ்க்ராச் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சாம்சங் எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அது வந்து ஏசி ரீஸ் இருக்கிறதுலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான சீரீஸு. ஸோ இதில் வந்து பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் இருக்குது, 220 கிராம், கொஞ்சம் வெயிட்டில் அதிகமான வெயிட்டு தான். எதனால் இது 220 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபோனோட சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃப்ளிப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கேமரா, பாப்அப் கேமரா, எல்லா மெக்கானிசமும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஃபோன் கொஞ்சம் வெயிட்டான சைடில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிக்னல் ரிசப்ஷன் இன்னுமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா, இதில் வந்து 6.7 இன்ச் கொண்டு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, சாம்சங்கோட ஓன் பேனல். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிரைட்னஸ் வந்து பீக்கில் இருக்கும். இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த டிஸ்பிளே தான் சொல்லணும். அதுவும் சாம்சங் வந்து இது இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நாட்ச், இந்த பஞ்ச் ஹோல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு பியூரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 92% சம்திங் வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. 400 ppi வந்து உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டி இருக்குது. ஸோ டிஸ்பிளேல ஷார்ப்னஸ், கலர் அக்யூரஸி எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா சாம்சங்கோட 15,000 இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப் பண்ணுவாங்க டிஸ்பிளேல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சொல்லவா வேணும், ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது லான்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு 9 வந்தது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க. நானும் வந்து இன்னும் செக் பண்ணல இது கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்டு 10 and 11 அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட்றதுனால 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டோன்னா வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ண சிப்பு. நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து போக்கோ X2, ரியல்மி X2, இப்போ லான்ச் பண்ண மோட்டோ ஃபியூஷன் ப்ளஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே வந்து இதே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கில் இந்த சிப்செட் இந்த விலைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும். ஸோ கேமிங்கு, டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து மாஸ் காட்டலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அந்த 1UI ப்ளஸ் இந்த ஸ்னாப்ட்ராகன் 730G செம்மையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இன்டர்னல் நம்ம எடுத்துகிட்டோம்னா 8GB ரேம் அண்ட் 128GB கொண்ட ஸ்டோரேஜோடு வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அண்ட் ரேமும் வந்து எக்ஸஸாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட மாஸ் காட்டலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். சாம்சங் கூட டாப் எண்ட் ஃபோன்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா கேமரா தான் வந்து பெருசாக பேசுவாங்க. இது வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணது 50,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு 3 கேமரா செட்டப் கூட வருது. அதில் மெயின் கேமரா வந்து 48MP கான கேமரா, சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 12MP சென்சார், பிக்சல் பின்னி யூஸ் பண்ணதுனால இவங்களால் வந்து 48MP கான அவுட்புட் வந்து இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அண்ட் இதோட ஆப்பர்ச்சர் வந்து F2.0. அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 8MP கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது கேமரா நம்ம எடுத்துகிட்டோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக வந்து டெப்த்துக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கிடையாது. இது வந்து ஃப்ளிப் டைப்பில் ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பேக் கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் கேமரா செல்ஃபீஸ்க்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நார்மலாகவே வந்து செல்ஃபீஸ் 32MP அப்படின்லாம் சொல்கிறாங்க கம்பெனியிலேருந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் 48MP மோட்லேயும் செல்ஃபி எடுக்கலாம், 12MP மோட்லேயும் செல்ஃபி எடுக்கலாம், 4Kல கூட உங்களால் செல்ஃபி வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட்
ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் வீடியோ டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து 4K 30 FPS உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் உங்களால் வந்து 4K 60 சப்போர்ட் இல்லை, 1080p 30 60 உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து 1080p வந்து உங்களால் ஸ்டேபிளாக வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் அந்த 4K உங்களுக்கு வந்து ஜிட்ரி இருக்கும், ஷேக்கினஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் செட்டப்னு எடுத்துட்டோம்னா பாட்டமில் வந்து சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனு கிடையாது. பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் மற்றபடி பேசிக் சென்சார்லாம் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது இதில், ப்ளூடூத் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா செக் பாக்ஸுமே வந்து டிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் பேட்டரி சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. பேட்டரின்னு எடுத்துகிட்டோம்னா இதில் வந்து 3700mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25W சார்ஜர் தராங்க. அண்ட் டைப் சி போர்ட் தான் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியான சைடில் தான் இருக்குது. ஒரு ஹெவி யூஸராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மல் யூஸராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்னிங் டு நைட் வரைக்கும் சார்ஜ் வரும். இது வந்து பேட்டரி ஓரியன்ட் ஃபோன் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒயிட்டு, பிளாக்கு, கோல்டு. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து இந்த டிஸ்பிளே தான் சொல்லணும். ஒரு மேசிவான டிஸ்பிளே, எக்ஸலண்டான குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஒரு கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். கேமரா வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சாம்சங் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் எக்ஸினோஸ் 9611 தான் வந்து தேய் தேய்னு தேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபோனுக்கு மத்தியில் 730G வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து சாம்சங் ஃபோன் தான் வேணும், பட் சேம் டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ், கேமிங் இதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு கான்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு கான் என்ன அப்படின்னா, இதோட வெயிட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன கை ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஹேண்டட் யூஸேஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டு கை வச்சு தான் வந்து யூஸ் பண்ண முடியும், ஏன்னா டிஸ்பிளே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளிப் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப்பு ப்ளஸ் ரொட்டேட்டபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாப் அப் சென்சார் ஒர்க் ஆகும் கீழேருந்து மேலே, தென் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சும்மா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பெட் மேலே தூக்கி போடுறேன் இந்த மாதிரிலாம் கேஷுவலாக யூஸ் பண்ணுறா இருந்தீங்க அப்படின்னா, திடீர்னு அந்த மோட்டார் ஏதாவது மக்கார் பண்ணிச்சு அப்படின்னா செலவு வெயிட்டாக வச்சிடும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த பாப்அப் மெக்கானிசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கேஷுவல் யூஸர் இங்கே அங்கே தூக்கி போடுறதா இருந்தீங்கன்னா தூரமாகவே இருங்க. அடுத்து முக்கியமான திங் என்ன அப்படின்னா, பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்கு. நார்மலாக வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிற பேட்டரி லைஃப் கூட இதில் வந்து நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. பட் சாம்சங் சைட்லேருந்து ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ 2 டே பேட்டரி லைஃப்லாம் எதிர்பார்க்காது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாயங்காலம் வரைக்கும் சார்ஜ் வரும். ரொம்பவே ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஈவினிங் வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் டிசேபிள் ஆப்ஷனும் வந்து யூஏயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணால் கூட ஓவர் தி லாங் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த 22,000 ஒர்த்தான்னு கேட்டோம்னா, முக்கியமான விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன், சார் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி, அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இப்போ இவங்க செல் பண்ணுற ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 22,000. இது இல்லாமல் உங்ககிட்ட அந்த HDFC கார்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ பழைய ஃபோன் ஏதாச்சும் இருந்தது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ஓவராலாக நம்ம சாம்சங் பிராண்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம், பை த சேம் டைம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அது பார்த்துக்கோங்க. மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டும் இல்லை. ஸோ இதில் 120GB இருக்கிறதுனால வந்து பெரிய இஷ்யூ இருக்காது. ஸோ இந்த கான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பெரிய இதுவாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை.